ஒரு நீட் ஆஸ்பிரண்ட் எவ்வளோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் ப்ராப்பராக ரிவைஸ் பண்ண முடியலைன்னா எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும் ஸோ இது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நான் உங்ககிட்ட ஒரு எச்சரிக்கையாக சொல்லிக்கிறேன் என்னென்னா நம்ம ப்ராப்பராக ரிவைஸ் பண்ண முன்னாடி படித்தது எல்லாமே இல்லை நம்மளால் எக்ஸாமில் எஃபெக்டிவாக யூஸ் பண்ண முடியாது சரி நம்ம ப்ராப்பராக எப்படி ரிவைஸ் பண்ணுறதுனா ஹை வெயிட்டேஜ் டு லோ வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் மூணு சப்ஜெக்ட்லையும் நம்ம இந்த ஆங்கிளில் போயிட்டே இருந்தோம்னா ரொம்ப நல்ல கொஷின்ஸ் கேட்கக்கூடிய சாப்டர்ஸ் எல்லாமே நம்ம எஃபெக்டிவாக கொஞ்சம் டைம் எடுத்து ரிவைஸ் பண்ணலாம் கடைசியில் போக 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 ஷார்ட் வெயிட்டேஜ் அதாவது ரொம்ப ரொம்ப ரேராக கேட்குற கொஷின்ஸ் ஒரு சாப்டர்ல இருந்து ஒரு கொஷின் வர மாதிரி சாப்டர்ஸ் இருக்குன்னா அதுக்கு வந்து நம்ம கம்மி டைம் கொடுத்தாலே போதும் அர்ஜென்ட் அர்ஜென்ட்டாக கொஞ்சம் கொஞ்சம் மேலாக ரிவைஸ் பண்ணா போதும் ஸோ ஸ்டார்டிங்ல நல்ல வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த வீக்லி சீரீஸ் வீடியோ படி இது செவன்த் வீக் இன் யோர் நீட் ப்ரிப்ரேஷன் நீங்கள் வெற்றிகரமாக ஆறு வாரத்தை கடந்து வந்திருக்கீங்க ஃபீல் ஹாப்பி ஃபார் திஸ் கைஸ் ஆனாலும் புரியுது நீங்கள் நிறைய பயத்தில் இருக்கீங்க எக்ஸாம்ல உங்களால் மார்க் ஸ்கோர் பண்ண முடியுமா முடியாத மெடிக்கல் சீட் வாங்க முடியுமா வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு நிறைய குழப்பத்தில் இருப்பீங்க பட் இந்த நேரத்தில் காமன் கம்போஸ்டருங்க என்ன நடந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் உங்களுக்கு எபிலிட்டி இருக்குது நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க நிறைய நீங்கள் மெனக்கெட்டிருக்கீங்க பயங்கரமாக சாக்ரிஃபைஸ் பண்ணி எவ்வளோ விஷயத்த நீங்கள் கடந்து வந்திருக்கீங்க ஸோ கண்டிப்பாக அதுக்கு பலன் இருக்குது கடவுள் பார்த்துட்டு தான் இருக்கார் நம்ம கூடவே தான் இருக்கார் நிச்சயமாக மெடிக்கல் சீட் உங்களுக்கு கிடைக்கும் தீர்மானமாக இருங்க அதுக்கேற்ற மாதிரி உழைங்க இந்த கடைசிக்கு கொஞ்ச நாள்ங்கிறது ரொம்ப 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 முக்கியமான நேரம் இந்த நேரத்தில் எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்தாலும் சரி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிற மாதிரி எந்த ஒரு விஷயம் வந்தாலும் சரி டைம் மு முடிஞ்ச அளவுக்கு அதுலேருந்து இருங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களை ஸ்டடீஸ்ல மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க இப்போதைக்கு வந்த நியூஸ் படி செப்டம்பர் ஒன்லேருந்து டிரான்ஸ்போர்ட்ஸ் எல்லாமே இன்டர் டிஸ்ட்ரிக்ட்ஸ்குள்ள நம்மளால போக முடியும்னு சொல்லிட்டு இருக்காங்க பட் பார்க்கலாம் நல்லபடியாக டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி வந்து சேஃப்டி என்ஷூர் பண்ணுவாங்க எதிர்பார்க்கலாம் மற்றபடி இதை நேரத்து எதை பற்றி யோசிக்காமல் ப்ரிப்ரேஷன்ல மட்டும் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணுங்க ப்ரிப்ரேஷன்ல மட்டும் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணுங்க உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க நான் இன்னும் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு பார்ட் வீடியோஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கும் நிறைய ஒர்க்ஸ் வந்துருச்சு இந்த வீக்கெண்டில் ஸோ ஐ வில் ட்ரை மை லெவல் பெஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோக்குள்ளே நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீக்குள்ள நான் வந்து ஃபுல் பார்ட் ஒன் ஃபிசிக்ஸ் பார்ட் டூவும் கெமிஸ்ட்ரி பார்ட்டும் நான் வீடியோஸ் உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன் ஓகே ஃபைன் தென் வந்து வீக் செவன்க்கான டைம் டேபிள் நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து பயாலஜியில் வந்து நான் ரொம்ப ரொம்ப முக்கியமான சாப்டர்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன் பிகாஸ் வந்து இந்த சாப்டர்ஸ் எல்லாமே நிறைய யூனிட்ஸ் மெஷர்மெண்ட்ஸ்ல ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இருக்குது அதனால தான் வந்து நான் ஃபர்ஸ்ட்ல கொடுக்காம லாஸ்ட் வீக்ல நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் கடைசி நேரத்தில் இந்த மாதிரி நிறைய ரிமெம்பர் பண்ணிக்க வேண்டிய சாப்டர்ஸ் கொடுத்துட்டோம்னா படித்தோம்னா நமக்கு எக்ஸாம் பக்கத்துல தானே இருக்கு நல்ல ரொம்ப நாள் ஞாபகம் வச்சுக்கலாம் நல்லா எஃபெக்டிவாக ரிவைஸ் பண்ண முடியும் எக்ஸாம் பக்கத்தில் வரப்போ ஓகே இதுக்கு நோட்ஸ் தேவை கிடையாது என்சிஆர்டியை நல்லா லைன் பை லைன் ஓரளவுக்கு நல்லா படிச்சுட்டிங்கனாவே தாராளமாக போதும் த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர் மோஸ்ட் சாப்டர் இஸ் செல் த யூனிட் ஆஃப் லைஃப் அண்ட் தென் பயோமாலிகூல்ஸ் ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் அனிமல்ஸ் எவல்யூஷன் செல் த யூனிட் ஆஃப் லைஃப்லேருந்து ஃபோர் டு ஃபைவ் கொஷின் சாலிடாக கேட்க முடியும் கண்டிப்பாக வரும் லாஸ்ட் இயர் வந்து ஆம்னிஸ் செலுடாடே அப்படிங்கிற கான்செப்ட் வந்து யார் சொன்னான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க உங்களுக்கு ஆன்சர் தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் தென் பயோமாலிகுல்ஸ் ஸோ செல் த யூனிட் ஆஃப் லைஃப்பில் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது செல் மெம்பரன் செல் சைட்டோப்ளாசம் அதை பற்றியெல்லாம் ஃபுல் டீட்டெயில் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பாங்க சயின்டிஸ்ட் நேம் அந்த ஸ்க்ளீன் ஸ்க்ளீடன்ஸ் குவான் அதுக்கப்புறமா இன்னும் நிறைய சயின்டிஸ்ட் நேம்ஸ்லாம் இருக்குது அது கொஞ்சம் படிச்சுக்கோங்க இன்க்ளூஷன் பாடிஸ் ரிபோசோம்ஸ் அதுக்கு பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கோங்க அவுட் ஆஃப் என்ன என்சிஆர்டியில் இருக்கிற கான்செப்ட்ஸ் நல்லா படிச்சுக்கிட்டாவே போதும் அண்ட் தென் பயோமாலிகுல்ஸ் இஸ் அ ஒரு ஷார்ட்டர் ஒரு ட்ரெய்லர் மாதிரி மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்னர்டன்ஸ் நல்லா படித்தவங்க எல்லாருக்குமே பயோமாலிகுல்ஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதில் என்ன தெரியும் எக்ஸ்ட்ரா இருக்கும்னா என்ஜைம்ஸ் என்ஜைம்ஸ் பாட் வந்து கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க ஹோலோ என்ஜைம் என்ன கோ ஸோ அதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கோங்க தட் இஸ் தென் என் அஃப் என் பயோமாலிக்கல்ஸ் என்சிஆர்டிலேருந்து தான் ப்ரீவியஸில் கொஷின் வருது ஸோ நல்லாவே படிச்சுக்கலாம் அண்ட் தென் ஸ்ட்ரக்சுரல் ஆர்கனைசேஷன் அனிமல்ஸ் இந்த சாப்டர் வந்து நிறைய நம்ம படிக்க வேண்டியது இருக்கு பட் இஃப் யூ ஆர் ரியலி இன்ட்ரெஸ்டட் கண்டிப்பாக இதை முடிச்சிடலாம் நமக்கு வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் கொஷின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ இந்த மூணு சாப்டருமே ரொம்ப 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 முக்கியம் அக்கார்டிங் டு திஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ கடைசி நேரத்தில் வந்து நிறைய ரிமெம்பர் பண்ணிக்கணுங்கிற நேரத்தில் இந்த மூணு சாப்டர்ஸ் நல்லா ரிவைஸ் பண்ணால் எஃபெக்டிவா இருக்கும் அட் லாஸ்ட் எவல்யூஷன் நான் எவல்யூஷன் மட்டும் ஜெனெட்டிக்ஸ்ல விட்டு வச்சுருந்தேன் ஸோ எவல்யூஷன் இப்போ கவர் பண்ணிக்கோங்க ஸோ பயாலஜியில் அல்மோஸ்ட் நம்ம எல்லாமே முடிச்சிட்டோம் எக்ஸப்ட் ஒன் பிளான் ஃபிசியாலஜி மட்டும் நான் உங்களுக்கு கொடுக்கவே இல்லை ஏன்னா இட் இஸ் அ டைம் கன்சியூமிங் அண்ட் டிஃபிகல்ட் சாப்டர்ஸ் கம்பேரிவ்லி நம்ம பாட்னியில் வந்து அந்த அஞ்சு சாப்டர்ஸ் அந்த அஞ்சு சாப்டர்ஸ் வந்து இன்னும் நீங்கள் படிக்கலைன்னா நீங்கள் ஆல்ரெடி படிச்சுட்டிங்கன்னா வெரி குட் நல்லா படிங்க அப்படி ஒருவேளை நீங்கள் இன்னும் அந்த பாட்னியில் அந்த சாப்டர்ஸ்லாம் படிக்கலைன்னா ப்ளீஸ் நீங்கள் அந்த அளவுக்கு அதை கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க நீங்கள் வெயிட்டேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸிமமாக அதுக்கு ஒரு செவன் டு எயிட் கொஷின்ஸ் வரும் அஞ்சு சாப்டர் வந்து செவன் டு எயிட் கொஷின்ஸ் வருதுங்கிறது ரொம்ப ரொம்ப மோசம் நமக்கு வந்து நிறைய டைம் கன்சியூமிங் ரிவிஷனும் கண்டிப்பாக பண்ணணும் நிறைய எரர் பண்ணக்கூடிய டிஃபிகல்ட் லெவல் ஆஃப் கொஷின்ஸ் வந்து பிளான் வந்து கேட்க சான்ஸ் ஜாஸ்தி ஸோ அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் இன்னும் படிக்கலைன்னா அதை படிக்காதீங்க ஆல்ரெடி நீங்க படிச்சிட்டிங்கன்னா வெரி குட் ஓகே அது ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணிட்டு பண்ணிக்கோங்க ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ண தேவை நிறைய டைம் டெடிகேட் பண்ணாதீங்க ஓகே இன்ஸ்டாட் நீங்கள் அதை படிக்கிறதுக்கு பதிலாக பயாலஜிலே இன்னும் ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ்க்கு நல்லா ஸ்ட்ரெந்தன் பண்ணலாம் அப்படி இல்லைனா ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் வேற வேற டாபிக்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரெந்தன் பண்ணிக்கோங்க இதுதான் இந்த நேரத்தில் வே நம்ம படிச்சுருந்தா முன்னாடியே படிச்சிருக்கணும் இதுக்கப்புறம் அதை நல்லா ஸ்ட்ரெஸ் அவுட் பண்ணி படிக்கக்கூடாது திஸ் இஸ் மை ஹம்பிள் ரெக்வஸ்ட் தென் வி மூவிங் ஹெட் ஃபார் ஃபிசிக்ஸ் ஃபிசிக்ஸ் பொறுத்த மட்டும் நான் உங்களுக்கு சிம்பிளான சாப்டர்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ தேர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் ஸோ மூணு சாப்டர்ஸ் இருக்குது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ் அண்ட் ஃப்ளூவிட்ஸ் அப்புறம் தேர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் அண்ட் வேவ்ஸ் ஸோ இந்த நாலு சாப்டர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு ரஃப்லி ஒரு டோட்டலி ஃபைவ் கொஷின்ஸ் சான்ஸ் இருக்குது ஃப்ளூயிட்ஸ் வந்து கொஞ்சம் கேட்க கொஷின் கேட்க சான்ஸ் இருக்குது சாலிட்ஸில் ஒரு கொஷின் வரும் ஸோ டோட்டலி ஒரு ஃபைவ் கொஷின் நம்ம எதிர்பார்க்கலாம் நல்லா ப்ராப்ளம் பண்ணுங்கள் ஃபார்முலாஸ் நீங்கள் படிச்சுட்டு டைரக்ட் ப்ராப்ளம்ஸ் இருந்தால் போட்டு பாருங்கள் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிருந்தீங்கன்னா ரிவைஸ் பண்ணுங்கள் இல்லைனா ஜஸ்ட் கிப் இட் இந்த நாலு சாப்டர்ஸ்லாம் எல்லாம் அந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்டன்ட் கிடையாது ஒவ்வொரு கொஷின் தான் ஒவ்வொரு சாப்டர்ஸ்லாம் இருந்து வரும் சோ யூ கேன் ஈஸிலி கிராக் இட் டம் லாஸ்ட்லி கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் நீங்கள் நம்ம நைன்ட்டி நைன் பர்சன்ட் ஆஃப் த கெமிஸ்ட்ரி நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஆறு வாரத்திலேயே ஜஸ்ட் இன்னும் ஒரே ஒரு சாப்டர் மட்டும் தான் அமைச்சிருக்கு பீரியடிக் ஆஃப் ப்ராபர்டிஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் இது ஒரு பேசிக் சாப்டர் தான் ஆல்ரெடி நம்ம நல்லா நீங்கள் பி பிளாக் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி படிச்சிருந்தீங்கன்னா இது ஒரு பீஸ் ஆஃப் கேக் மாதிரி தான் ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் மாதிரி தான் இருக்கும் என்சிஆர்டி எடுத்து சும்மா புரட்டி பாருங்கள் தாராளமாக போதும் இன்டெக்ஸ் கொஷின்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் அதெல்லாமே எந்த அளவுக்கு இம்பார்டன்ட் கிடையாது ஜஸ்ட் நீங்கள் என்சிஆர்டில் கோத்ரூ பண்ணீங்கன்னா ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கும் ரிலாக்ஸிங் சாப்டர் ஃபார் கெமிஸ்ட்ரி வந்து பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஸோ ஃபார் நம்ம பயாலஜியில் தான் இந்த வீக் பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்ட்ரெஸர் பண்ணியிருக்கேன் பிகாஸ் அதில் வந்து நிறைய ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இருக்கு ரிமெம்பரிங் கான்செப்ட்ஸ் வந்து அதில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கனால நான் வந்து இந்த வீக் அதை ஷெடியூல் பண்ணியிருக்கேன் எந்த நேரத்துலையும் இந்த இந்த கடைசி பீரியட்ல தான் உங்களுக்கு மன அழுத்தங்கள் நிறைய இருக்கும் ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் அடிக்கடி நமக்கு ஆகும் மார்க் டெஸ்ட்ல ஒரு ஸ்கோர் குறைஞ்சிடுச்சுன்னா நமக்கு அப்படியே மனசில் அப்படியே கஷ்டமாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் பட் நான் முக்கியமாக இந்த நேரத்தில் சொல்லிக்க என்னென்னா எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் சரி உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும் அந்த தைரியத்தை உங்கள் மனசுக்கு கொடுங்க இவ்வளோ பிரச்சனையும் நம்மளால் ஹேண்டில் பண்ண முடிஞ்சாதான் பிரஸ்டீஜியஸ் ஒயிட் கோட் அண்ட் ஸ்டெட்டஸ்கோப் நம்மளால் வியர் பண்ணிக்க முடியும் எவ்வளவு பெரிய நாட்டுக்காக நம்ம எவ்வளவு பெரிய கடமை செய்ய போகிறோம் அவ்வளோ பெரிய சர்வீஸ் உங்க நாட்டுக்காக செய்ய போகிறோம் ஸோ இதை நினச்சி பெருமைப்படுங்க நடுவில் நிறைய தடைகள் வரும் நிறைய கற்கள் வரும் அதெல்லாம் தகர் தெரிஞ்சிட்டு போய்கிட்டே இருக்கணும் ஸோ அவங்க தான் ரியல் மெடிக்கோ ரியல் நீட் ஆஸ்பிரன்ஸ் ஆல் த வெரி பெஸ்ட் கைஸ் உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க ஐ வில் ட்ரை மை லெவல் பெஸ்ட் டு ரியாக்ட் டுட் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பார்ட் டூ வீடியோஸ் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் இட் நீட்ஸ் டைம் எனக்கும் நிறைய ஒர்க்ஸ் இருந்தது கடைசி இந்த வீக்கெண்ட் ஃபுல்லா ஸோ ஐ வில் ட்ரை மை பெஸ்ட் எவ்வளோ சீக்கிரம் கொடுக்க முடியுமோ கொடுக்குறேன் இதே சமயம் ரிவிஷன் பிளான் உங்களுக்கு இதில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க நான் இன்னும் ஒரு ஃபுல் டைம் டேபிளோட உங்களை வந்து ரீச் பண்ணிக்கிறேன் அண்டில் தென் இட்ஸ் பை பை ஃப்ரம் சுதர்ஷன் இன்னும் நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இஃப் ரியலி என்ஜாய் திஸ் வீடியோ ஹிட் லைக் அண்ட் தேங்க் யூ ஆல் பை